புனித வெளியையொட்டி தேவாலயங்களில் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் புனித வெள்ளி நாள் இயேசு மனித குலம் முழுவதையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காகவும் இறைவாழ்வை மனிதனுக்கு அளிப்பதற்காகவும் துன்பங்கள் பல அனுபவித்து சிலுவையில் இறந்தார் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. கிறிஸ்தவ வழிபாட்டில் முக்கியமானது புனித வெள்ளி நாள். இயேசு உயிர் பெற்றெழுந்த தினத்தை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு 40 நாட்கள் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. தவக்காலத்தின் தொடக்கமாக சாம்பல் புதனை ஒட்டி கடந்த 17ஆம் தேதி தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குருத்தோலை ஞாயிறு சிறப்பு பவனி நடைபெற்றது. அன்று முதல் புனித வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு தனது சீடர்களுக்கு திருவிருந்து அளித்தார். அன்றைய நாளில் தனது சீடர்களின் பாதங்களை இயேசு கழுவினார். இதனை நினைவு கூறும் வகையில் பெரிய வியாழன் நாளில் அனைத்து தேவாலயங்களிலும் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதன்படி கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் புனித வியாழனை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் பங்கு தந்தை பிலோமினா தாஸ், கல்வி செயலர் கஸ்பார், மறைமாவட்ட செயலர் பெர்பிட், ஆயரின் செயலர் அருள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புனித வெளியையொட்டி இன்று காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு சிலுவை பாதை நிகழ்வு நடக்கிறது. இதேபோல் கும்பகோணத்தில் அனைத்து தேவாலயங்களிலும் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.